பின்னாடி நிறைய அரசுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது உண்மைதானே? அதான் சொல்லிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாந்தன் ஆக்டிங்லாம் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்டோட வந்து பாப்பீங்களா? ஃப்ரெண்டோட பாப்பீங்களா? ஃபேமிலியோட பாப்பீங்களா? ஓவராலா படம் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றதை தாண்டி நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா படம் டோட்டலாவே புரிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். அவரோட ரோல், அவருக்கு என்ன நம்ம கெப்பாசிட்டி, இதுதான் நீங்கள் நடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. ஆமாம், ஏன்னா அவர் கரெக்டான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு இந்த வாட்டி. லைக் ஒரு சும்மா அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் நம்ம சொன்னால் பப்ளிக்கு புரியுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ன்றனால சமூகங்களை இந்த திராவிட கட்சிகள் பிரித்து தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். தலைவர்கள் சிலைக்கு வந்து செருப்பு மாலைகளை போட்டு அதன் மூலமாக கலவரத்தை வர்ற அந்த முதுகுளத்தூர் கலவரத்தை வந்து வேறொரு வடிவத்தில் இந்த படம் வந்து காட்சிப்படுத்தி ஒற்றுமையை பேசக்கூடிய படம். அதாவது குறிப்பாக தென் மாவட்ட மக்களுடைய ஒற்றுமையை பேசக்கூடிய படம். ஆனால் இப்போ அதை பற்றி நான் அப்போல்லாம் வேற போகிறேன்னு போயிருக்கேன். இப்போ அதனுடைய பற்றி முக்கியத்துவம் எனக்கே இப்போ தான் தெரியுது. சோ அந்த மரம் தான் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஃபுல்லாக சக் பண்ணிக்குது, இருக்கிற வாட்டர் எல்லாம் எடுத்துக்குது, இதனால தான் தண்ணி பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ தண்ணி பிரச்சனைனால தான் அந்த உள்ள மேலே தெருக்கும் கீழே தெருக்கும் சண்டை வருது, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். சார், ஆனால் சாதிய சார்ந்து படத்தில் நான் எதுவுமே பேசல அப்படிதான் தாக்கா ஏற்படுத்திட்டிருக்காங்க அவரே சொல்றாரு. இப்போதான் கொஞ்ச நேரம் அதுதான் படத்தில் அவர் எதுவுமே பேசல, நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது அவர் நேரடியாக இந்த சாதின்னு சொல்லலை, சாதிய கருத்துக்களை வைக்கல, எதுவும் பண்ணலை, ஆனால் ஒற்றுமையை பேசியிருக்காரு. இந்த சாதிகளா இந்த ஒன்னார்ந்த சமூகத்தை எவன் பிரிச்சான், அரசியல்வாதிகள் பிரிச்சான், அரசியல்வாதிக்கு என்ன தேவைன்னா அதன் மூலமாக அந்த வளங்களை சுரண்டுவது, அந்த மக்கள் அடிச்சுக்கிட்டு சேர்த்தாதான் இவன் அமைதியாக கொள்ளையடிக்க முடியும். நீங்க வேங்கவேல் பிரச்சனையை மறக்கணும்னா வேற ஏதாவது ஒரு ஜி ஸ்கொயர் பிரச்சனை பத்தி பேசணும், ஜி ஸ்கொயரை மறக்கணும்னா வேற அமைச்சரவை மாற்றத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணோம்ல, ஒவ்வொரு நியூஸுக்கும் மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம அடிச்சுக்கிட்டு சாக 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 அரசியல்வாதி நல்லா இருப்பான், கலைஞர் குடும்பம் நல்லா இருக்கும். படத்தோட ஃப்ளோவில் அப்படியே அங்கங்கே வந்து காமெடிகள் வரும், காமெடிக்குன்னு சீன்லாம் வைக்காமல் அப்பப்போ அந்த ஃப்ளோவில் சில விஷயங்கள் அவங்களோட சீரியஸாக பண்ணுற விஷயங்களுமே காமெடியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காமெடிஸ்லாம் நிறைய இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருத்த தான் தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்மளும் பார்க்குறோம், பார்த்துட்டு அதை கடந்து போகிறோமே தவிர அதை தாண்டி எதுவுமே. அது ஒருத்தர்னால மட்டும் சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பேர் சமுதாய ஆர்வங்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் அங்கங்கே இதுக்கான இது எடுத்தாலும் ஒருத்தர்னாலலாம் அதை பண்ண முடியாது. இது எல்லாரும் சேர்ந்து அது மாதிரி செய்யணும்னா பண்ண முடியும். ஒருத்தர் எப்படி செய்ய முடியும், ஒருத்தரை கிளாப் பண்ணவும் அவ்வளோதான், அதே 100 பேர் கிளாப் பண்ணிப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க அதுதான். ஸோ அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியன்றது சொல்லி வளர்க்கணும். கண்டிப்பாக தண்ணி முக்கியம் தானே, மனுஷன் எது இல்லாமல் இருந்தாலும் சாப்பாடுல கூட இருந்தாலும் தண்ணி தாகத்துக்கு பிடிக்காம இருக்க முடியாது, தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ. ஸோ அதை வந்து அழகாக செட்டிலாக கொண்டு போயிருப்பாங்க. ஜாதி அதான் சொன்னே, மேல திருக்கீழ திரு. இப்ப தண்ணி, இப்ப உங்களுக்கும் எனக்கும் தண்ணி இல்லைன்னா நம்ம அடிச்சுப்போம்ல, அதே மாதிரிதான் அவங்க அடிச்சுக்காங்க. பெருசா ஒண்ணும் இல்ல, ஜாதின்ற ஒரு நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அடிச்சுக்க மாட்டாங்க. ஓவரால படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நல்லா இருக்கும். அதான் அவர் அதான் மதிவாணன், அந்த மதிவாணன்ன்ற கேரக்டர் வந்து அதான் அந்த ராவண கோட்டம்ன்றது வந்து ராமன் சீதை ராவணன் மாதிரி, இவர் இதில் ராவணன் மாதிரி மாறுற ஸ்டேஜ் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இவர் ஒரு நெகட்டிவாக மாறுற ஒரு சேஞ்ச் அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக காமிச்சிருக்காரு. தாராளமாக வந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட். படத்துக்கு ரேட்டிங்கா? ரேட்டிங் நான் 7 கொடுப்பேன் தாராளமாக. தேங்க்யூ ஸோ மச்.